அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இது தமிழ் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்மானா முதலில் தலைப்புச் செய்திகள் உங்களை வித்தியாசமான அனுபவத்துக்கு அழைத்துச் செல்லும் துபாய் எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி பெவிலியன் பார்வையாளர்களுக்காக திறப்பு அபுதாபி கோயிலுக்கான சிலை செதுக்கும் பணிகள் தீவிரம் மார்ச் இறுதிக்குள் அமிரகம் கொண்டு வரப்படும் என்று தகவல் அமிரகத்தில் உணரப்பட்ட நிலநடுக்கம் உறுதிப்படுத்திய தேசிய வானிலை ஆய்வு மையம் இனி விரிவான செய்திகள் உங்களை வித்தியாசமான அனுபவத்துக்கு அழைத்து செல்லும் துபாய் எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி பெவிலியன் பார்வையாளர்களுக்கு திறப்பு ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் இந்த வருடம் எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி நடைபெற இருப்பதை முன்னிட்டு அமெரிக்க குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி துபாயின் பகுதியை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை சுற்றுப்பயணம் செய்யலாம் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான அறிவிப்பு நேற்று அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் மற்றும் மிஷன் பாசிபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் முதல் காலாண்டில் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெவிலியன் பிரீமியர் முன்பதிவுகளை நேற்று முதல் எக்ஸ்போ டுவெண்டி என்ற லிங்கில் சென்று முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இதற்கான டிக்கெட் விலையாக இருபத்தி ஐந்து திர்கம்ஸ் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது புவிக்கோள் என்று பொருள்படுகின்ற மறக்க முடியாத மெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு அனுபவத்தை தரும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் நாம் செல்லும் பொழுது காடுகளுக்கிடையே நடப்பது போன்ற அனுபவத்தை பெறலாம் இந்த பெவிலியன் புகழ் கட்டிட கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டது மற்றும் நிலையான கட்டிட வடிவமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது நீர் மேலாண்மை மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்றவை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இது நூற்றி முப்பது மீட்டர் அகலமுள்ள கூரை வடிவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்து ஐம்பத்தி ஐந்து ஒணி மின்னழுத்த பெனர்களை கொண்டுள்ளது ஒரு சிறந்த அறிவியல் மையமாக இருக்கின்ற டெர்ரா வருங்கால சந்ததியினருக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக குறிப்பிட்ட செயல்படும் நேரம் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் போன்ற கட்டுப்பாடுகளுடன் வாரத்துக்கு ஐந்து நாட்கள் செயல்படும் என்றும் பார்வையாளர்கள் இங்கு வருகை புரிய முன்பு முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் அபுதாபி கோயிலுக்கான சிலை செதுக்கும் பெனிக்கல் தீவிரம் மார்ச் இறுதிக்குள் அமிரகம் கொண்டு வரப்படும் என்று தகவல் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாட்டு மக்கள் வசிக்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடு ஐக்கிய அரபு அமிரகம் பல நாட்டு மக்கள் தங்களின் சொந்த நாட்டினை போலவே இங்கு மகிழ்ச்சியுடன் வசித்து வந்து வேலை பார்த்து கொண்டு வணிகம் புரிந்து கொண்டு வருகின்றனர் அதே போன்று நாட்டு மக்களையும் அவர்களின் பாரம்பரிய நாடாகவும் நாட்டில் வசிக்கின்ற அனைவரும் சிறந்த பாதுகாப்பினை வழங்கும் நாடாகவும் ஐக்கிய அரபு அமிரகம் திகழ்ந்து வருகின்றது அமீரகத்தின் மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் மற்றும் ஒரு மயக்கல்லாக அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் இந்துக்களுக்கென்று ஒரு பிரத்யேக இந்து கோவில் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு தற்பொழுது கட்டப்பட்டு வருகின்ற கோவிலுக்கான தனித்துவமான செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இந்தியாவில் தயாராகி வருகின்றன இந்நிலையில் அபுதாபியில் உள்ள முதல் பாரம்பரிய இந்து கோவிலின் சிலை செதுக்கும் பணிகள் இந்தியாவில் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்றும் இந்த கோவிலுக்காக ராஜஸ்தானில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் சிலை செதுக்கும் வீடியோவை கோயிலை கட்டமைக்கும் அமைப்பான பிஏபிஎஸ் வெளியிட்டிருக்கிறது பிஏபிஎஸ் இந்து மந்திரின் பிரதிநிதி ஒருவர் கூறுகையில் அபுதாபியில் உள்ள கோவிலுக்கு இந்தியாவில் சிலை செதுக்கும் வேலை மும்முரமாக நடந்து வருகின்றது இது அழகாகவும் மாறுபட்டதாகவும் கையால் செதுக்கப்பட்டதாகவும் உள்ளன கோயிலுக்கென செதுக்கப்படுகின்ற சிலை வேலைப்பாடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பண்டைய கலை மற்றும் கைவினை திறனை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது கைவினைஞர்கள் ஒரு புதிய வரலாற்றையே செதுக்குவது மட்டுமில்லாமல் பக்தி மற்றும் நல்லிணக்கத்தின் வெளிப்பாட்டை உருவாக்குகின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கையால் செதுக்கப்பட்ட சிற்பம் இந்தியாவில் வளமான கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் பிரதிபலிக்கிறது இதில் இந்திய காவியங்களான ராமாயணம் மகாபாரதம் மற்றும் இந்து வேதங்கள் மற்றும் புராணங்களின் பிற கதைகளும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அலங்கரிக்கப்பட்ட துண்டுகள் அனைத்தும் மார்ச் இறுதிக்குள் ஐக்கரபா மிருகத்துக்கு அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் டிபி வேர்ல்ட்ஸ் மற்றும் டிரான்ஸ் வேர்ட் குழு ஆகியவை இதற்கான ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதுமட்டுமில்லாமல் அபுதாமின் அபு முரோகாவில் கோயிலுக்கான கட்டுமான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அடித்தளம் மூன்று மீட்டருக்கும் அதிகமான உயரத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கோவில் வளாகத்தை சுற்றி வருகின்ற நீர் அம்சங்கள் நுழைவுப் படிகளை சுற்றியுள்ள இரண்டு சிறிய நீர்வீழ்ச்சிகள் பரந்த தளத்திற்குள் ஒரு நூலகம் பூங்காக்கள் உணவு அருந்தும் கூடங்கள் மற்றும் சமூக மையம் உள்ளிட்டவைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஈரானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் அமிரகத்திலும் இருந்ததாக தேசிய வானிலை ஆய்வு மையம் மற்றும் தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு அமைப்பு ஆகியவை தெரிவித்துள்ளன குறிப்பாக அமிரகத்தின் வடக்கு பகுதியில் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்